எஸ் நான் தான் இந்த ஜெயிலுக்கு வாரன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலகாரன் கொள்ளக்காரன் மொல்ல மாறி முடிச்ச வச்சு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன் கலங்காதவன் கல் மனசுக்காரன். இன்னும் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் சார்? இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா ரஜினிகாந்த் படம் இவர் ரிலீஸ் ஆன உள்ள எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் இனி உள்ள இருந்தா என்னடா வெளியிருந்தா என்னடா? இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி கட்டிங்கி மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு ஏமாட்டாரு. வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1900 நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நீ பேச தெரியுது? நீ என்ன தப்பு பண்ண? பசுமை புரட்சி பண்ணாங்க புடிச்சாங்க. ஏய் பசுமை புரட்சி பண்ணா தமிழக அரசு அவார்டெல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய பச்சையா இருக்கிறதா பசுமையாடா? அதாண்டா நாட்டையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது. ஏய் நீ என்ன பண்ண? கள்ளச்சாரம் காய்ச்சனுங்க. இது சகஜம்ப்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்தை ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது. இத தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான். என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. எங்கிட்டு வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். ஏன் அழுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தைய இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். ஒரு குரங்கு மாதிரி. என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு ஓடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்குதான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லம்மா, உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங் இப்படி கட்டினா நல்லா இருக்கும் நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும் நினைப்பேன். நான் ஜெயில் வாடன். எந்த முட்டியில அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு? இப்ப எல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது, அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியாவில் கேட்கணுமா? ஆமாம்மா. நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது, இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது, போதை மாத்திரையை சாப்பிடறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். ஏய் திட்டத்து கிட்ட புரிஞ்சிடாத, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு, உள்ள வெளிய சுண்ணாம்படிக்கு என்ன கேக்குற? பணம்தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறேங்கிறியா? இல்ல சார், ஒரு 500 கொடுங்க. என்னது 500? 500? அடேப்பா என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? ஏன் தங்கமான தங்கச்சி. ஓ ஏமா, 500 குளியாமா? லேடி சீட் என்ன பேச்சு? ஜென் என்கிட்ட பேசு சார். இது ஒண்ணு வெத்தலைக்கு பின்னாடி தடவை சுண்ணாம்புல சார், ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே ஐயா இருக்கான்? ஏன் எந்திரா பாத்தீங்களா, 4 மாதிரி இருக்கான்.
ஆமா இவன ஏறி கூடவே கூட்டிட்டு திரியறேன். ஏனியே சமத்துட்டு வர முடியாதுங்க, அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்ப பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வாடன். ஏதோ சூடாம படிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம உள்ளா. நல்லா யோசனை பண்ணிட்டு கேடு சார். இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன் சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க, அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யாரையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் ஜெயிலுக்கு வருவேன். சவால் விடாத, விதி ஒன்ன விடாது, வீணா ஒரு வாடனை பகைச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. உங்களை மாதிரி வாடன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுனா சாரா கடையில, இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கு மேல கப்பிலையே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி வந்த சார்? நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், 1 நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிவா? நான் போய் விலைக்கு விட்டேன். ஏண்டா விளக்கி விட்டான்னு ஒருத்த என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவன் அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் இருக்கா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை புடிச்சது என்ன என்ன என்ன, சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம்னு சொல்றா? சரியா, இதான் அதான் என்ன, இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி புட்டாங்க, கயிறு புள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. ஏய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது, அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்ன நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது, உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்ன தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயில். ஆமா, அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலர். அதை எல்லாத்தையும் சுரண்டி புட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆள் தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆள் தான், ரேட்டே இல்லாம ஏறி அடி சார். இது உங்க ஆடுறா, கவர்மெண்ட் ஆடுறா? உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாடுறா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும், மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு சார். தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படியா சார்? இல்ல தண்டனை என்ன பெரிய சமக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க போடா. அடியா சார், போய் கடப்பாறை வாங்க குறை அவங்கட்ட. உனக்கு லீவ் போடா. ஒவ்வொரு தடவையும் தெரியுமில்ல. எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார். மாற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். This is the last warning. இன்னும் அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்துறீங்களா சார்? ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன், கைதிகள் கொடுக்காத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். என்ன
என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுற கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற. கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயிலிருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறக்குற நாய், உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார், அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போறான் இத போட்டு அங்க போய் வெள்ளையடி சார். ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிற ரெண்டு நாள் போட்டு சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அது இல்ல சார், மொதல் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ, சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களா? ஆமா சார. சுத்தா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அது விடுங்க சார், உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ள நினைக்கிற கரையேற்றுறதுக்கு? அது வாழ்க்கைய சொன்ன சார். ஆமாண்டா, உண்மைதான். இன்னைக்குதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கறான்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார், உங்க வீட்டுக்கு வெள்ள அடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் கூட்டிட்டு போற, நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உடல், பொருள், ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது, ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளையடிச்சா அது போதும் சார். நான் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓகோன்னு இருக்கும். பெரிய பெரிய மகன்கள் பேசி கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்குறல பேசுற மண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேல கட்டை. நீங்க தூங்கும் போது பாத்து தூங்குங்க, தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க, கால ஆட்டிட்டு தூங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கறீங்க? நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல. நான் பிறக்கும் போது நல்ல வசதி, எங்க அம்மா தக்காளி அப்படிலாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். எங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தாதானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நமிக்கிறேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல, என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போதுதான் கத்துக்கிட்டேன். கள்ளம் கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்து வரீங்களா? போற வழி தான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வர அடிக்கணுமா? என்னது, சுண்ணாம்பு செவத்துலதான் அடிக்க சொன்னோம், கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியா சுண்ணாம்பு அடிச்சானா? தங்கச்சி என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியா, சுண்ணாம்பு சுப்பிரமணியா, சுண்ணாம்பு சுப்பிரமணியா. என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது, ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன், அண்ணா நீ வாழ்க, அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது, அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சே, சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி
ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற, உனக்கு நான் தாண்டா வாடன். ஐயோ வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ குடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்க கூட சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொன்னாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்ன ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே, கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிய அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன? அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்க, பல்லவலியா? இல்லை, சமாதினே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. வப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்துருக்கியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அழிஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலயா? இப்ப என் கூட பேசினது அவன் தானா? நான் அப்பவே நினைச்சேன் இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான். ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன், சலாம் அலைக்கும். மாலிக்கம் சலாம். என்ன சேர்க்க, கடைக்கு வெளியே சோகேஸ் பொம்மை நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கும். ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன், நீங்க தூர் வர மாட்டீங்களா? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கிதான் தூர் வருவோம். நல்ல சம்பளம் தாரே, வேலை இல்லைனா கூட வந்துருங்கோ. வேலை இல்லன்னா வந்துருவேன், ஆனா ஒரு வேலை இருக்க. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அத நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு, நான் வேற எல்லாம் பாத்துக்க. பாத்துக்க போ. என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தத பாத்தீங்களா? என்னது, அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்க, இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ்? ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்துறோம். சாமி யாரு? சுவாமி, அடியின் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது, நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்கற, நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. இப்ப கண்ண திறந்து பாரு மகனே. வாரன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா? நீ போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கு ஒரு கீதம். அத ஜெயில வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ.